கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. யோபின் புஸ்தகத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு யோபு புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். யோபு 42 அதிகாரம். யோபினுடைய புஸ்தகம் 42 அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். கர்த்தர் யோபோடு பேசி முடித்ததற்கு பின்பு யோபு சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் இங்கே கவனிக்கிறீர்கள். அதாவது, இந்த யோபினுடைய புஸ்தகத்தினுடைய துவக்கத்திலிருந்தே நண்பர்கள் மாறி 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 யோபுவின் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். யோபு தான் உத்தமன் என்பதை சொல்லுவதிலே அவர் உறுதியோடு இருந்தார் என்பதையெல்லாம் நாம் தியானித்தோம். கடைசியாக எலிகு என்கிற இளைஞன் மூலமாக யோபுவும் யோபுவினுடைய நண்பர்களும் அறிவுறுத்தப்பட்ட காரியத்தையும் நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர் கடைசியிலே பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு பேசினார். அவருடைய வார்த்தை யோபுவிற்கு வந்தது என்று சொல்லும் பொழுது யோபுவை பார்த்து சொல்லுகிறார், சர்வ வல்லவர், அவருடைய காரியங்கள் உன்னுடைய மூளைக்கும் உன்னுடைய அறிவுக்கும் எட்டாதவைகள் என்பதை புரிய வைத்த பொழுது யோபுவினுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது? யோபு 40:4 வசனத்திலே யோபு சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் நீசன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். நான் என்னுடைய வாயினால் எப்படி உனக்கு மறு உத்தரவு சொல்ல முடியும் என்கிற ஒரு கேள்வியும் அவர் முன்வைக்கிறார். என்னுடைய கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியும் சொல்லுகிறார். ஆகினால யோபு கடைசியிலே இந்த கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது யோபு தன்னை தாழ்த்துவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மட்டுமல்ல, போதுமான அறிவோ போதுமான புரிந்து கொள்ளுதலோ இல்லாமல் நான் கர்த்தர் பேரிலே குற்றம் சாட்டிவிட்டேன் என்பதையும் அவர் இங்கே ஒப்புக்கொள்ளுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் உம்மால் எல்லாவற்றையுமே செய்ய முடியும். நீர் எதையாவது செய்ய நினைக்கிறீர் என்று சொன்னால் அது தடைபடாது என்பதையும் அறிந்திருக்கிறேன். அடுத்தது சொல்லுகிறார், எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். யோபு சொல்கிறேன், எனக்கு தெரியாதது, என் புத்திக்கு எட்டாதது, நான் அறியாததையும் பேசினேன் என்று சொல்லிக்கூட சொல்லவில்லை. வித்தியாசமான ஒரு வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்துகிறார். நான் வீண் வார்த்தையாக பேசினேன் என்பதுதான் அலப்பினேன் என்பதனுடைய வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்கு எதை புரிய வைக்கிறது? யோபு கர்த்தரை குற்றம் சாட்டிவிட்டு வெட்கப்பட்டு மனம் திரும்புகிறார். ஆம், நாம் மனம் திரும்புகிற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதை இந்த யோபுவினுடைய புஸ்தகம் நமக்கு உணர்த்துகிறது. யோபு 42:6 வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கவனிச்சிங்களா? நான் என்னை அருவறுத்து, என்னையே நான் அருவறுக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனஸ்தாபம் யோபுவை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்துகிறதை நீங்கள் அடுத்து வரும் காரியங்களில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி உயர்த்தினது? யோபுவினுடைய நண்பர்கள் 3 பேர். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யோபுவை குற்றம் சாட்டினார்கள். அவர்களுக்கென்று சில நீதி கொள்கைகளை வைத்துக்கொண்டு இந்த அடிப்படையில் தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை அவர்கள் முன்வைத்து கொண்டே இருந்தார்கள்ல. இது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு சரியான காரியம் இல்லை
என்பதையும் ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். அது யோபு குற்றவாளி, அவன் செய்த குற்றத்திற்காக, அவன் செய்த தப்பிதங்களுக்காகத்தான் இவ்வளவு பெரிய தண்டனை அவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் இந்த நண்பர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. கர்த்தர் யோபோடு பேசி முடிக்கிறார். யோபு மனஸ்தாபப்படுகிறார், வெட்கப்பட்டு நான் என்னையே அருவருக்கிறேன் என்று சொல்கிற விஷயத்தெல்லாம் செய்த சொன்ன பொழுது கர்த்தர் யோபுவுக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானத்தை வழங்குகிறார் என்பதை பாருங்கள். யோபு 42:7 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஊழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இப்போ அதுவரைக்கும் நமக்கு என்ன தெரிந்தது என்று சொன்னால், ஏதோ இந்த எலிப்பாசும் சோப்பாரும் யோபுவினுடைய நண்பர்களும் எல்லாரும் நியாயமாக பேசினார்கள் என்பதாகத்தான் தோன்றினது. ஆனால் யோபுவை குறித்த கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, யோபுவினுடைய நண்பர்களை குறித்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேலும் உன்னுடைய இரண்டு நண்பர்கள் மேலும் எனக்கு கோபம் வருகிறது. அதற்கு காரணம், என்னுடைய தாசனாகிய யோபு பேசினார், உங்களுக்கு மறுமொழி கொடுத்தார், அப்பொழுது அவருடைய வார்த்தைகளில் நிதானம் இருந்தது. ஆனால் நீங்கள் எப்படி இல்லை, என்னுடைய தாசனாகிய யோபு பேசினதைப் போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபு எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். சூழ்நிலை எவ்வளவு மோசம், அவர் இருக்கும் சூழ்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலை. எப்படி, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சிறிய இழப்பு வந்தாலே அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கோப கனலுள்ள வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வெளியே வரும். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருக்கிற யோபுவின் மேலே, யோபுவுக்கு அவனுடைய நண்பர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த குற்றம் சாட்டுகிற சூழ்நிலையிலும் அவர் எதை இழக்கவில்லை என்று சொல்ல, நிதானத்தை இழக்கவில்லை. இன்றைக்கு நிதானம் இல்லாமல் வார்த்தைகளை வெளியே விட்டு அதற்காக வருத்தப்படுகிற எத்தனையோ பேரை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நிதானத்தை நாம் இழக்கக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும், காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். யோபு அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே தன்னுடைய நண்பர்கள் பேசின பேச்சுக்களின் மத்தியிலும் நிதானத்தை இழக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற சாட்சி அது. நீங்கள் நிதானத்தை இழந்தவர்களா? கொஞ்சமாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா, பொறுமையை கடைபிடிக்கிறீர்களா? இல்லை. இது மிகப்பெரிய பேராபத்து. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நிதானத்தை என் தாசனா யோபு கடைபிடித்தான், நீங்கள் மூன்று பேரும் நிதானத்தை கடைபிடிக்கவில்லை, ஆகையினால் என்னுடைய கோபம் உங்கள் மேல் மூழ்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் தவறான புரிந்து கொள்ளுதலாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது யோபுவினுடைய நண்பர்களுடைய புரிந்து கொள்ளுதல் எந்த அளவிற்கு தவறானது என்று சொன்னால், அவர்களுக்காக ஒருவன் பலி செலுத்தி அவர்களுடைய குற்றத்தை அல்லது அவர்கள் செய்கிற தவறை நிவர்த்தி செய்ய வேண்டிய அளவிற்கு அவர்களுடைய பேச்சுக்கள் இருந்ததாக நாம் இங்கே கண்டுபிடிக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இந்த மூன்று பேரிடத்திலும் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லிவிட்டு 8 எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை பாருங்கள். ஆதலால் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை, ஆதலால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 8 சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். யோபு 42:8 ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். கவனித்தீர்களா? இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்கள்.
அப்போது ஒரு நபர் ஏழு காளைகளை பிடிக்க வேண்டும், ஏழு ஆட்டுக்கடாக்களை பிடிக்க வேண்டும். அப்படி மூன்று பேரும் ஒவ்வொருவருடைய கையிலும் ஏழு காளைகள், ஏழு ஆட்டுக்கடாக்கள். இவர்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் கையில் அப்படி பார்த்தீங்கன்னா 14 கெலிப்பார், சோப்பார், இன்னொருவர், எல்லாரும் சேர்ந்து 14 மிருக ஜீவன்களை பிடித்து கொண்டு யோபுவின் இடத்துல போக வேண்டும். யோபு இவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும். இந்த காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெட்டி சர்வாங்க தகன பலிகளை யோபு இவர்களுக்காக செலுத்த வேண்டும். யோபுவினுடைய முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உங்களுக்காக உங்களுடைய புத்தியினத்தின்படி உங்களை நடத்தாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, ஆதலால் சர்வாங்க தான பலி செலுத்துவதற்காக காளைகளையும் கடாக்களையும் நீங்கள் யோபுவினிடத்தில் கொண்டு போங்கள், அவன் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவான் பலியை செலுத்துவதன் மூலமாக. அப்பொழுது நான் நீங்கள் புத்தியினமாய் பேசின, புத்தியினமாய் நடந்து கொண்டதற்கு ஏற்ற உங்களை அதற்கு தகுந்தவாறு உங்களை நடத்தாதிருப்பேன். அடுத்தது சொல்லுகிறார், நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ரெண்டு முறை கர்த்தர் சொல்லுகிறார். இது எவ்வளவு மோசமான ஒரு செயலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பேச்சில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத நிதானங்கள் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குகிற காரியமாய் காணப்படுகிறது. ஆகினாலே இன்று முதல் நிதானமாய் பேச கற்றுக்கொள்வோம். யோபுவின் மேலே ஆண்டவர் வைத்த நம்பிக்கை என்ன? இந்த மூன்று பேரும் யோபுவிற்கு விரோதமாக யோபுவின் மேலே குற்றம் சாட்டி யோபுவை ஒரு துன்மார்க்கன் என்றும் பாவி என்றும் அவன் மிக மிக தவறு செய்கிற ஒரு நபர் என்றும் சித்தரித்த பொழுதும் கூட யோபு தன்னுடைய நண்பர்கள் பலிகளை செலுத்துவதற்காக கொண்டு வரும் பொழுது நிச்சயமாய் யோபு அவர்களுக்காக விண்ணப்பம் செய்வான் என்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல் ஆண்டவருக்கு யோபுவின் மேல் இருந்தது. எப்படி என்பதை யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் செய்வோமா? வீண் பழி சுமத்தினார்கள், இவன் குற்றவாளி என்று சொல்லி சொன்னார்கள், உன்னிலத்தில் நீதி இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார்கள்? யோபு நீ செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனை இன்னும் கிடைக்கல, இன்னும் நிறைய கிடைக்கணும் உனக்கு, இது கொஞ்சம் தான் என்று சொல்லி சொன்னார்கள். பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடு ஒட்டகங்களை இழந்து, அத்தனை தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் இழந்து, சரீரமும் பருக்களால் வாதிக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு நபரை பார்த்து கிடைக்க வேண்டிய அளவிற்கு இன்னும் உனக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்று சொன்னால், இனிமேல் தண்டனை, இதற்கு மேல் தண்டனை பெறுவதற்கு யோபுவினிடத்தில் என்ன இருக்கிறது? இழப்பதற்கு, கொடுப்பதற்கு, விட்டு விடுவதற்கு எதுவுமே இல்லை. அப்படி சொன்ன நண்பர்களுக்காக யோபு என்ன செய்தார்? ஜெபித்தார், அவர்களுக்காக பலி செலுத்தினார். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், எலிப்பாசும் பில்தாதும் சோப்பாரும் கர்த்தர் என்ன சொன்னார்களோ அப்படியே போய் யோபுவினிடத்தில் காரியங்களை செய்கிறார்கள். அதனால் என்ன நடந்தது? கர்த்தர் யோபுவினுடைய முகத்தை பார்க்கிறார். யோபுவினுடைய ஃபேஸ் வேல்யூனால் யார் தப்பினார்கள் என்று சொன்னால், இந்த பொய்யாய் குற்றம் சாட்டினவர்கள் தப்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது, யோபு மனம் திரும்பினார். அவருடைய மனம் திரும்பின வாழ்க்கை என்பது எதை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்த விஷயம்தான். அவர் ஆண்டவரை நான் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டேன், ஆனால் நிதானமாக தான் பேசினார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் யோபுவினுடைய வாயின் அறிக்கை என்ன? என்னையே நான் அறிவிக்கிறேன், எனக்கு தெரியாததையும், நான் புத்தி இல்லாமலும் என்னுடைய அறிவில்லாமல் நான் ஆண்டவரை பற்றி பேசிவிட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இவர்களெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறதான நீதி கொள்கைகளை வகுத்து கொண்டு இன்றைக்கு சிலர் உட்கார்ந்திருக்கிறார்கள். இல்லை, கர்த்தரால் எப்படி வேண்டுமானாலும் கிரியை செய்ய முடியும். யோபு ஒரே வாக்கியத்தில் அதை சொல்லி முடித்து விட்டார். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி,
ஆகியனால சிலர் கேட்கலாம், எனக்கு ஏன் இந்த துன்பங்கள் வருகிறது, நான் இப்படி நடந்தேன், ஆகியனால நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி நடந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஃபார்முலா கிடையாது. ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபார்முலாவில் தான் போகணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி போட்டால் இப்படி வரணும், 4+3 கண்டிப்பாக 7 வரணும், அந்த ஃபார்முலா எதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி இதுக்கு செட் ஆகாது. அது யோகியினுடைய வாழ்க்கையில் சரித்திர புஸ்தகம் நமக்கு அந்த விஷயம் நமக்கு புரிய வைக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோபுவிற்கு திரும்பவுமாக இரட்டத்தனையாக எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். யோபுவிற்கு திரும்ப 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். நான் ஒன்று கேள்வியும் முன்பாக வைக்கிறேன், யோபுவிற்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வந்துவிட்டது, யோபுவிற்கு திரும்பவுமாக 10 பிள்ளைகள் வந்துவிட்டது, இவையெல்லாம் இழந்து போன 10 பிள்ளைகளுடைய துக்கத்தை சரி செய்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. அந்த இழந்த துக்கம், முதல் அவன் இழந்த அந்த 10 பிள்ளைகளுடைய துக்கத்திலிருந்து இந்த விஷயங்கள் என்ன செய்யாது என்று சொன்னால் அவனை வெளியே கொண்டு வராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ யோபுவினுடைய புஸ்தகம் முழுமையுமாக யோபு எதற்காக துன்பப்பட்டார் என்பதை விளக்குகிறதா? இல்லை. அதற்கு நீங்கள் எந்த விடையும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கர்த்தர் இந்த அண்ட சராசரத்தை எவ்வாறு அவருடைய விருப்பப்படி ஆட்சி செய்கிறார் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு புரிய வைக்கிறதே ஒழிய, ஃபார்முலால ஆண்டவர் வந்து வேலை செய்கிறார் என்கிற விஷயத்தை நாம் இன்றோடு மறந்துவிட வேண்டும். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார், அவர் எப்படி வேண்டுமானாலும் செய்வார். அதனால்தான் யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ யோபு இவ்வளவு நாள் என்ன அவர் சொல்லி கொண்டிருந்தார், அப்பாவிகள் துன்பப்படுவதை, எந்த குற்றமும் செய்யாமல் இருக்கிறவர்கள் துன்பப்படுவதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லியிருந்தார். அதற்கு ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? யோபு 40:8 வசனத்தை வாசிக்கலாம். நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? என் நியாயத்தை அவமாக்குவாயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? இன்றைக்கு அப்படித்தான் கேட்கிறார்கள். இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஸோ ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது, கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்ட சராசரத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை ஆண்டவர் சரியாக ஆட்சி செய்கிறார் என்று சொல்லுவது மட்டும்தான் நமக்கு புரியும். ஆகையினால நம்முடைய ஞான சில சமயம் அவைகளை விளங்க வைக்க முடியாது, நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச அறிவினாலே, கொஞ்ச காரியத்தினாலே. நாம் நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய அறிவிற்கும் அப்பாற்பட்டவர் ஆண்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இந்த கொஞ்ச அறிவிலே நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிற விஷயங்களை வைத்து ஆண்டவர் நம் மீது அன்பு கொள்ளுகிறார், அன்பு ஆண்டவர் நம்ம மேலே பெருமைப்படுகிறார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போது அவர் நம்மை நடத்துகிற பாதையிலே நாம் நடந்து செல்லும் பொழுது சில விஷயங்களை ஆண்டவர் சரித்திரங்களுக்காக, மற்ற மக்களுக்காக புரிய வைப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பயன்படுத்தலாம். அதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன, நாம் அறிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், யோபு மனம் திரும்பினான். கர்த்தர் யோபுவை குறித்து முதலிலும் சாட்சி சொல்லுகிறார், கடைசியிலும் சாட்சி சொல்லுகிறார். உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். கடைசியில் கர்த்தர் சொல்லுகிற சாட்சி என்ன? என் தாசனாகி யோபு பேசினதைப் போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபுவின் மேல் ஆண்டவர் வைத்த மிகப்பெரிய நம்பிக்கை, தன்னுடைய நண்பர்கள் குற்றம் சுமத்தின பொழுதும் நண்பர்கள் ஆட்டுக்கடாக்களையும் காளைகளையும் கொண்டு போனால் அவர்களுக்காக நிச்சயமாய் வேண்டுதல் செய்வான் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் யோபின் மேல் வைத்திருந்தாரே, அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் வைக்க முடியுமா? நாம் செய்வோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நிந்தித்தவர்களுக்காகவும், நம்மேல் பொய்யாய் குற்றம் சாட்டினவர்களுக்காகவும், நம்மை அவமதித்தவர்களுக்காகவும், நம்மால்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோபுவை பற்றி சொல்லுகிறார், அவனுடைய முகத்தை பார்ப்பேன், அதனால் நீங்கள் செய்த இந்த புத்தியினத்திற்கு தக்கதாய் உங்களை நடத்தாதிருப்பேன். நம்முடைய முகத்தை பார்த்து கர்த்தர் இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் யோபுவை போல ஒரு உத்தமன் தேவை. இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முகத்திற்கு கர்த்தர் இறங்கி இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும். யோபுவின் மேல் ஆண்டவர் வைத்த அதே நம்பிக்கையை உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவரால் வைக்க முடியுமா? நிதானங்களை இழந்து இன்றைக்கு கிறிஸ்தோ உலகம் தவித்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் மோசமான உலகம். அதிலும் கிறிஸ்தோ உலகம் என்று சொல்லும் பொழுது ஒரு சிறிய விஷயத்தை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை, ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக ரியாக்ட் பண்ணுகிறார்கள். இது ரொம்ப மோசமான விஷயம். வார்த்தைகளை ஒருவர் சொல்லும் பொழுது அமைதியாக கேட்டுக்கொண்டிருங்கள். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பேசுனா உடனே அதுக்கு பதில் பேசணும், உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே கோபப்பட வேண்டும். கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் என்னுடைய தாசனாய் யோபு நிதானமாக இருந்ததைப் போல நீங்கள் நிதானமாக இல்லை, அதனால் பலி செலுத்தி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார். அதற்கு முன்பாக யோபு தான் செய்த தான் நிதானமாய் பேசின காரியத்திற்காகவே அவர் மறந்திருப்புகிறார், மனஸ்தாபப்படுகிறார். அவர் நிதானத்தை இழந்து பேசவில்லை என்று சொல்லி கர்த்தரே சாட்சி சொல்கிறார். நிதானத்தை இழக்காமல் பேசின யோபுவே தான் மனஸ்தாபப்பட்டு தன்னையே அருவறுத்து தான் மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இருந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேண்டும் என்பதை நீங்களும் நானும் எண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த யோபுவினுடைய சரித்திர புஸ்தகம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் நினைக்கிறபடி ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்யவில்லை. ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்தால் அவன் இப்படி இருப்பான் என்கிறதான அந்த ஒரு கணக்குகளே இந்த உலகம் செல்லவில்லை. நான் நல்லது செய்தால் எனக்கு நல்லது நடக்கும் என்கிற அந்த ஃபார்முலாலே இந்த உலகம் இயங்கவில்லை. கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு தனி நபரை, ஒரு குடும்பத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ அவருடைய சூழ்நிலை நடத்துகிறார். இறுதியிலே அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருமே தவிர அது ஒருபோதும் ஒரு சாபத்தையோ அல்லது ஒரு சோகமான முடிவையோ கொண்டு வராது. ஆகையினாலே நாம் யாரை நம்பலாம்? கர்த்தரை முழு இருதயத்தோடும் நம்பலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக யோபுவினுடைய புஸ்தகம் எவ்வாறு முடிவடைகிறது என்பதை பாருங்கள். 16 வசனத்தையும் 17 வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுவினுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பார்த்தீர்களா? இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! யோபுவினுடைய சரித்திர புஸ்தகத்தை தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அறிக்கை செய்யுங்கள். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லியும் சொல்லுங்கள். நிதானமாயிருக்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் யோபுவின் மேல் வைத்த நம்பிக்கையைப் போல உங்கள் மேலும் என் மேலும் நம்பிக்கை வைத்து நாம் அடுத்தவர்களுக்காக எந்த விதமான மனத்தாங்கலும் இல்லாமல் உள்ளத்தில் எந்த விதமான கசப்பையும் வைத்து கொள்ளாமல் நிச்சயமாக அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களுக்காக காரியங்களை செய்வோம் என்கிறதான அந்த நம்பிக்கை கர்த்தர் நம்ம மேல் வைக்கட்டும். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தான் அவர்களுக்கு செய்வார்கள். அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் செய்த குற்றங்கள், அவர்கள் செய்த எந்த காரியங்களாக இருந்தாலும் உடனே செஞ்சவங்க ஐ வில் ரிஜெக்ட், நான் உடனே தள்ளிடுவேன், எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இது ஒத்து வராது. அவர்கள் இப்படி வாழ்க்கையில் இப்படி இருக்கிறார்கள், முதலாவது அவர்கள் மனம் திரும்பட்டும் அப்புறம் பார்க்கலாம், இதெல்லாம் சிலர் சொல்லுகிற விஷயங்கள். ஆனால் யோபு அப்படி செய்யவே இல்லை. இவர்கள் என்ன செய்தாலும் சரி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்தோடு கூட யோபு இருந்தார் என்பதை கர்த்தர் சொல்லுகிற சாட்சியின் பிரகாரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதைப் போல நீங்களும் நானும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம், எல்லாருக்காகவும் மன்றாடலாம். நிச்சயமாக கர்த்தர் நம்மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் வைத்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தியோடு கூட யோபுவினுடைய புஸ்தகத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.